பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் வேலைநிறுத்த போராட்டத்தில் குதித்துள்ளதால் பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், ஊதிய நிலுவைத்தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்கள் இன்று போராட்டத்தில் குதித்துள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சென்னை எழிலக அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வஞ்சிக்காதே, 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 நீதி இல்லை என்று சொல்லி, நீதி இல்லை என்று சொல்லி, நீ கண்ணீர் வலிக்காதே, நீ கண்ணீர் வலிக்காதே, ஒன்றுபட்ட எங்கள் முன்னே, ஒன்றுபட்ட எங்கள் முன்னே, அதிகாரங்கள் தூள் தூள், அதிகாரங்கள் தூள் தூள், அடக்கு முறைகள் தூள் தூள், அடக்கு முறைகள் தூள் தூள், ஐயோ என்று அலறாமல், ஐயோ என்று அலறாமல், கோரிக்கை முழக்கமிட்டு, கோரிக்கை முழக்கமிட்டு, கோரிக்கை முழக்கமிட்டு, கோரிக்கை முழக்கமிட்டு, வீறு கொண்டு எழுந்து நிற்போம், வீறு கொண்டு எழுந்து நிற்போம். ஜாக்டோ ஜியோவினுடைய வீரஞ்சரிந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று மகத்தான தொடங்க நிலையிலே இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய போராட்டம் நூற்றுக்கு நூறு நியாயம் என்பதை உயர்நீதி மன்றங்களே இன்று அங்கீகரிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய போராட்டம் வெற்றிகரமாக வீறுநடை போட்டு வருகிறது. போராட்டத்திற்கு நாங்கள் காரணம் அல்ல, இந்த அரசுதான் முழுக்க முழுக்க எங்களை போராட்டத்திலே தள்ளி விடுகிறது என்ற குற்றச்சாட்டையும் இந்த அரசின் மீது ஜாக்டோ ஜியோ சுமத்துகிறது. அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய போராட்டக்காரர்கள் தங்களின் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று திட்டவட்டமாக அறிவித்தனர். தமிழக அரசு தங்களை மிரட்டி பணிய வைக்க முடியாது என்றும் அவர்கள் அப்போது தெரிவித்தனர். தலைமைச் செயலாளர் ஒரு மிரட்டல் கடிதத்தை தமிழ்நாடு முழுமைக்கு அனுப்பியிருக்கிறார். 17B போடுவோம் என்று சொல்லியும் சம்பள பிடித்தம் செய்வோம் என்றும் அந்த தடையை மீறி தமிழகத்தில் அரசு ஊழியர், அரசு பணியாளர், ஆசிரியர்கள் இன்றைக்கு 800,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய கோரிக்கை என்ன? புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், 21 மாத நிலுவைத் தொகை வழங்க வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்க வேண்டும். கோரிக்கைகள் வெற்றி பெறாமல் எங்களுடைய போராட்டம் முடியாது, அழைத்து பேசி நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இதேபோல் தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் நடைபெற்ற போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான அரசு ஊழியர்கள் பங்கேற்றனர். அரசுக்கு எதிராக அவர்கள் அப்போது முழக்கங்களை எழுப்பினர். நீண்ட கால கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வது, பே அனாமலியை சரி செய்வது, 21 மாத நிலுவையை வழங்குவது, ஆசிரியர்களுக்கான பிரச்சனையை தீர்ப்பு வைப்பது ஆகிய கோரிக்கையை வலியுறுத்தி இன்று முதல் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு தொடர்ந்து எங்களை ஏமாற்றி வருவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 12 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுகளை எதிர்கொண்டுள்ள நிலையில் ஆசிரியர்களின் இந்த போராட்டம் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்றும் அவர் அப்போது வலியுறுத்தியுள்ளார். காலவரையற்ற வேலைநிறுத்தம் செய்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், ஏனென்று சொன்னால் அவருடைய குழந்தைகளும் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு நம்முடைய பொதுத் தேர்வுகள் நடைபெறுகிற இந்த நேரத்தில் தொடர்ந்து அவர்கள் நாங்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தம் செய்வோம் என்று சொல்வது இந்த நாட்டிற்கு செய்கிற நாட்டிற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டிய ஆசிரிய பெருமக்கள், சிறந்த கல்வியை தரக்கூடிய ஆசிரிய பெருமக்கள், அவர்களை குருவாக நேசிக்கக்கூடிய மாணவர்கள், பெற்றோர்களை பொறுத்தவரையிலும் இந்த போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றுக்கொண்டு பள்ளி நடைபெறுகிற, அதுவும் பொதுத் தேர்வு நடைபெறுகிற இந்த நேரத்தில் உதவிடல் வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசின் சார்பாக. இதனிடையே மார்ச் 1ஆம் தேதி முதல் +2 பொதுத் தேர்வும், 6ஆம் தேதி +1 தேர்வும் தொடங்க உள்ள நிலையில் ஆசிரியர்களின் இந்த காலவரையற்ற போராட்டம் மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் என்று கூறி 11ஆம் வகுப்பு மாணவர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டதால் மாணவர் வழக்கை வாபஸ் பெற்றார். இதனையடுத்து மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.